என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தங்களுடைய சொந்த மொழியாகிய எபிரேய மொழியிலே, அராமிக் என்கின்ற மொழியிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை உச்சரித்தார். அதே வார்த்தையிலே வேதத்தின் பகுதியிலும் ஆவியானவராலே எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற இந்த வார்த்தையானது மிகவும் வியாக்கியத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைக்கும் யெகோவா என்று சொல்லக்கூடிய தேவனை வழிபடுகின்ற கிறிஸ்தவர்கள் இதனைத்தான் ஒரு மையமாக வைத்துக் கொள்கின்றார்கள். இயேசுவே என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிட்டார் என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கின்றார். இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த வசனத்தை வைத்துத்தான் வியாக்கியானங்கள் செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர் கடவுளாயிருந்தால் அவர் எப்படி கைவிடப்பட்டிருக்க முடியும்? கடவுளே என்னை கைவிட்டீரே என்று சொல்லும் போது அந்த கடவுள் எப்படி மற்றவர்களை காப்பாற்ற முடியும் என்று அவரை சூழ்ந்து நின்ற ஜனங்கள் இகழ்ந்தது போன்று இன்றைக்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தை ஒரு தடையாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் இதற்குள்ளே அடங்கியிருக்கின்ற சத்தியம் என்ன என்பதை நாம் தெளிவுபெற அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். முதலாவதாக பார்க்கும்போது பரிகார கொள்கை, ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஏசாயா 53:4 இவ்வாறாக சொல்கின்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆக அவர் பரிசுத்தர், அவர் எந்த பாடுகளையும் சுமக்க தேவையற்றவர். ஆனால் அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரிகார கொள்கை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். லேவியராகமம் 17:11 நாம் இதனை பார்க்க முடிகின்றது. லேவியராகமம் 17:11 இவ்வாறாக சொல்கின்றது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா வேதங்களும் அதைத்தான் சொல்கின்றது, எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகின்றது. யாத்திரையாகமம் 12:5 இவ்வாறாக நாம் பார்க்க முடிகின்றது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பிற மதத்தவர்கள் இன்றைக்கும் இந்த பலியை செய்கின்றார்கள். எதற்கென்றால் தங்களுடைய பாவத்துக்கு நிவர்த்தியாக இந்த பலியை செய்கின்றார்கள். அதனுடைய பொருள் அவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் வேதத்திலே இருக்கின்றதை தான் அவர்கள் தெரியாமலே பின்பற்றுகின்றார்கள். ஆக இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக காணப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? ஆண். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண். சரி, அது ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆக மனிதனுக்கு பதிலாக ஏன் இன்னொரு மனிதன் பலியாக கூடாதா? உங்களுக்காக நான் பலியாக கூடாதா? நான் பாவி ஐயா, நான் பாவியிலும் பிரதானப்பட்ட பாவி ஐயா. எந்த ஒரு ஆசாரியருடைய பரிசுத்தமும் பரிசுத்தம் அல்லையா? அவனும் பாவி. மோசையினிடத்திலே பாவம் காணப்படவில்லையா? 22 இதனை முன்குறித்த தாவீது பாவி இல்லையா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். ஆகவே இந்த பரிகார கொள்கையின்படியாக ஒரு பரிசுத்தர் பலியிடப்பட வேண்டும்.
ஒரு பரிசுத்தர் பலியிடப்பட வேண்டும். ஒரே பரிசுத்தராகிய ஒரு மனிதன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறாக சொல்கின்றது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் பாவமாக்கப்பட்டார் நமக்காக. இதுதான் பரிகார கொள்கை. ஆக அவர் இந்த வார்த்தையிலே சொல்லும் போது என் தேவனே தேவனே என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த சூழ்நிலை அதுதான் பின்னணி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் பூமி அந்தகாரப்பட்டது. பாவம் நாம் சொல்கின்ற அடையாளம் என்ன? இருள். ஆக உலகத்தின் பாவம் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்பட்டது. உலகமே இருண்டு போனது. அந்த பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட போது அவர் நமக்காக பாவமானபடியினாலே, எப்படி ஒரே மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது, நாம் பாவிகளான போது அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு திரைச்சீலை உண்டானது. ஆக நம்முடைய பாவம் அவரை நமக்கு மறைத்தது. வேதம் அதைத்தான் சொல்கின்றது, அவர் தம்முடைய முகத்தை மறைத்தார் என்பதை விட நம்முடைய பாவம் அவரை நமக்கு மறைத்தது. அதம தேடி வந்தார் இல்லையா? காலையில தேடி வந்தாரா இல்லையா? அவன் தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் அன்னைக்கு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கேயே பரிகாரம் கிடைத்திருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் மீதே பழியை போட்டார். நீர் எனக்கு துணையாக தந்த, நான் குற்றம் செய்யவில்லை. நான் உம்மிட்ட கொண்டாட்டியே கேட்கலையா? நீர் எனக்கு துணையாக தந்த என்று ஆண்டவர் மீதே மறைமுகமாக பழியை போட்டார். ஆகவே இந்த பாவம் ஒரு மனிதனாலே நமக்குள்ளே வந்தது. ஆக He was made sin for us என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்காக பாவமானார் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. லேவியராகமம் 16:21-22 நாம் பார்க்கும்போது அந்த ஆடு என்னுடைய தலையின் மேலே நம்முடைய பாவத்தை சுமத்தி அதனை பலியாடாக விட்டு விடுவார்கள். அந்த காலத்தில் அப்படி ஒரு முறைமை காணப்பட்டது. அதிலே நாம் வாசிக்கலாம், அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. ஆக மனிதனுடைய பாவத்திற்காக அன்று போக்காடு விடப்பட்டது. ஆக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக போக்காடாக கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டாரா என்றால் உண்மை, அவர் கைவிடப்பட்டார். எதற்காக கைவிடப்பட்டார்? உலக பாவத்தின் மன்னிப்புக்காக, மானிட பாவத்தின் மன்னிப்பிற்காக அவர் கைவிடப்பட்டார். இரண்டாவதாக பார்க்கும்போது நீதி சட்ட கொள்கை, இட்ஸ் எ தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும்போது மினிஸ்டருக்குன்னா தனி சட்டம், தனி தீர்ப்பு, அப்படிதானே? எதிர்கட்சின்னா தனி தீர்ப்பு, தனி சட்டம். அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒருவர் தான் உண்மையான நீதிபதி, ஒரே ஒருவர் தான் உண்மையான நியாயாதிபதி. ஆக மகனுக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு இன்னொரு நீதி என்று அவருக்கு கிடையாது. ஆபக 1:13 இவ்வாறாக சொல்கின்றது, அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். ஆக தீமையை பார்க்கின்றவர்கள் மீது அவர் தீமையை சுமத்துகின்றவராக காணப்பட்டார்.
பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக உலகத்தின் பாவமெல்லாம் தன்னுடைய மகன் மீது சுமத்தப்பட்ட போது தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் அவரை பாவியாகவே பார்த்தார். தன்னுடைய மகன் என்று எண்ணவில்லை, அவரை பாவியாகவே பார்த்தார். ஆகவே அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி என்றால் இந்த சம்பவம் தெரியாதா? நிச்சயமாக அவருக்கு தெரியும். மாற்கு 9:31 அவர் இதனை முன்குறித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வாசியுங்கள் அந்த வசனத்தை எனக்காக. அவர் கலிலேயாவிலே இருக்கும் போது இதனை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, அவர் ஏன் என் தேவனே என் தேவனே என்று கூப்பிட்டார் என்றால், நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட போது அவர் பாவியானார். நம் குரலாக, பாவியாகிய என் குரலாக அப்பா பிதா என்கின்ற அந்த உறவை அவர் அங்கே இழந்தார். அந்த தொடர்பை அவர் இழந்தார். அவர் கைவிடப்பட்டார். எப்பொழுது அவர் இதனை கதறி மீண்டும் அந்த உறவை புதுப்பித்தாரோ அவர் மூலமாக திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. திரைச்சீலை, அந்த பாவ திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. நாம் நேரடியாக அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றோம் அவர் மூலமாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், காலமும் செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றோம். ஆகவே அவர் தேவனா என்றால், அவர் தேவன். அவர் சொல்லி இருக்கின்றார், நேரம் இல்லை, என்னிடத்திலிருந்து என்னுடைய உயிரை யாரும் பறித்து கொள்ள முடியாது, நானே கொடுப்பேன், நானே அதனை திரும்பவும் எடுத்துக்கொள்வேன். ஆகவே அவரே கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார். அவர் தேவன். நமக்காக அவர் பாவமானார். நம்முடைய சார்பாக அவர் தேவனே என்று அழைத்தார். அவர் கைவிடப்பட்டாரா? நிச்சயமாக கைவிடப்பட்டார். எனக்காக கைவிடப்பட்டார். என்னுடைய பாவத்திற்காக கைவிடப்பட்டார். என்னுடைய மீறுதலுக்காக கைவிடப்பட்டார். என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக கைவிடப்பட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்காக கைவிட்டீர். ஆமென். கர்த்தரே நாம் மகிமைப்படுவதாக. 4 பேசிய அன்பு ஐயாவுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுதும் மோர்